சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது பருப்பு பாமாயிலுக்கு ஆப்பு. நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பொருளாதார நெருக்கடியில் தத்தளிக்கிறதுனால இந்த ரேஷன் கடையில் இந்த பருப்பு பாமாயில் இதெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நிப்பாட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகிருக்கு. கசிஞ்சில் செய்தியே வந்து போச்சு வெளியாகிட்டு. அநேகமாக சிக்கிட்ட குட்டி இதை பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னு ஒருத்தர் ஒரு இருக்கார் பார்த்தீங்களா, இப்போ ஏன்னா இப்போ இதை என்னமோ அவர் கையில் எடுத்து இதை பேசுவார். இந்த மாதிரி வந்து இது ஏழைகளுக்கான ஒரு இது, இதில் கை வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பானது. அந்த ஏழைகள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிற இந்த பருப்பு இந்த பாமாயில் இதெல்லாம் வந்து ரேஷன் கடையில் கொடுக்குறனால தான் குறைஞ்ச விலையில் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த மக்கள் வந்து நிறைய பயன்பட்டுட்டு இருக்காங்க, அதை நீங்கள் கெடுக்காதுங்கன்னு சொல்லி என்னமோ சொல்லுவார். சொன்ன பிறகு பழையபடி இந்த முதலமைச்சர் வேறு ஏதாவது காரணம் சொல்லலாம், இல்லைன்னா நாங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை நிப்பாட்டினாலும் நிப்பாட்டலாம். இது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை என்ன அப்படின்னா, நான் வந்து நாகர்கோவில் தெற்கு திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் தான் படித்தேன். எம்ஏ வரைக்கும் நாங்கள் படித்தேன். அந்த எம்ஏ காலேஜுக்கு நான் போயிட்டுருக்கும்போது கூட ரேஷன் அரிசி தான் நான் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து எனக்கு சில சூழ்நிலைனால நான் சென்னைக்கு வந்த பிறகு வந்து தனியாக கல்யாணம்லாம் முடிஞ்சு இல்லை தனியாகலாம் வந்த பிறகு எனக்கு இந்த ரேஷன் கடை மாற்றுறதுல சில பிரச்சனைகள், அதனால் அது வந்து சரியாக மாற்ற முடியாமல் அது அப்படியே தடங்களாகி தாமதமாகி ரொம்ப நாள் போச்சுது. அதுபிற கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரேஷன் கார்டெல்லாம் வந்து ஸ்மார்ட் கார்டெல்லாம் எடுத்து அதுபிற எல்லாம் ஒழுங்குபடுத்தினாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து ரேஷன் அரிசி தான் வாங்கிட்டு இருக்கேன், ரேஷன் அரிசி சாப்பிட்டுட்ருக்கேன். உண்மை ரேஷன் அரிசியில் அந்த வாழக்கூடிய மனிதர்களில் நானும் ஒருத்தேன். ரேஷன் அரிசியை இன்றைக்கு வரைக்கும் சாப்பிட்டு இருக்கவில்ல நானும் ஒருத்தேன். சில நேரங்களில் அந்த அரிசி இல்லை, இல்லைன்னா வேறு ஏதாவது காரணத்தினால வேறு அரிசியை வந்து பொங்குவாங்களே ஒழிய ரேஷன் அரிசிங்கிறது சுத்தமாக நான் பயன்படுத்தவே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இடையில கொஞ்ச நாள் வந்து பயன்படுத்தலை, காரணம் இது. ஆனால் ரேஷன் அரிசியில் எனக்கு பொங்கி போட நான் தின்னுட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். இது ஒரு முக்கியமான தகவல். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி அண்ணங்க நிறைய பேர் ஊரில் இருக்காங்க, அவங்க ரேஷன் அரிசியை தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க அதில், அப்படி கோடிக்கணக்கில் இருப்பாங்க அநேகமாக. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 லட்சம் பேராவது இந்த ரேஷன் அரிசி முறையாக சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவங்க இருப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ அவங்க வயிற்றில் நீங்கள் மண்ணள்ளி போடக்கூடாது. அந்த ஏழைகள் வயிற்றில், அதாவது நீங்கள் முறைப்படுத்தணும். இந்த இதுக்கு முக்கியமான கேடே நம்முடைய இந்த பொது விநியோக திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கு இதில். அதாவது 4 கிலோ அரிசியாக நீங்கள் அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா வீட்டில் வந்து பார்த்தா அது 3.5 கிலோ தான் இருக்குது. சரி, அந்த 4 லிட்ரு மண்ணெண்ணெய் ஊற்றுறாங்கன்னா, நம்மளால் மண்ணெல்லாம் காடு கிடையாது, ஊரில் கிராமத்தில் வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து 1/4 லிட்ரு போகுதுங்க. 4 லிட்ரு 5 லிட்ரு கொடுக்குற இடத்துல 1/4 லிட்ரு போகுதுன்னு, 3/4 லிட்ரு போகுது அப்படின்னா, இது 1 லிட்ருக்கு 1/4 லிட்ரு எடுக்கிறாங்க. 1 லிட்ரு அரிசியாக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, பாமாயிலாக இருந்தாலும் சரி, இதை வந்து அளந்து ஊற்றும் போது என்ன பிரச்சனை? பாமாயில் இதெல்லாம் வந்து இந்த பேக்கிங்கில் வர்றதுனால அது தப்பிச்சிருது. இந்த லூஸில் கொடுக்குறாங்க தெரியுமா, அதிலெல்லாம் இந்த ஃப்ராடு தானே நல்லா பண்ணுறாங்க. அது என்னத்தை அளந்தாலும் சரி தான், அது வந்து மிகப்பெரிய ஒரு இது. இதை நீங்கள் பேக்கிங் பண்ணி பண்ணிட்டீங்கனாலே இல்லை ஒரு பெரிய ஊழல் வந்து குறைஞ்சிரும். பட்டப்பகலை நம்ம கண்ணு முன்னாலேயே வந்து சாக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க, வராங்க அங்கே இப்படி பார்க்குறாங்க, தெருவில் யாரும் இருக்காங்க இல்லை, ஓகே நேரே போகிறாரு, தூக்கி வைக்கிறாரு, 1-2 மூட்டையை தூக்கி வைக்கிறாரு வண்டியில், அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். இந்த அரிசியாது கீவில நின்னெல்லாம் அரிசி வாங்கிட்டு இருக்காங்க, தூக்கிட்டு போகிறாரு. இதை நம்ம சில இடங்களில் நேரிலே பார்க்க முடியுது. பல பேர் வந்து இதை பற்றி வெளிப்படையாகவே சொல்லிட்டு இருக்காங்க. இது காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. இந்த முறைகேடெல்லாம் தவிர்த்து முறையாக அரிசி யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அரிசி வாங்க வைக்கலாம். யாரெல்லாம் அரிசி வாங்கலையோ அதை நீங்கள் மாற்றலாம். அரிசி வாங்கி இந்த மாட்டுக்கு ஆக்கி போடுறது, இல்லைன்னா விற்கிறது, அது கேரளாவுக்கு பயணம் பண்ணிட்டு போக அந்த இது கடத்திட்டு போடுறது, இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் நீங்கள் வந்து முறையாக நீங்கள் கையாண்டு அதெல்லாம் தடுத்தீங்க அப்படின்னாலே சரியாயிரும். அதை வந்து நின்று நிறைய சீர்படுத்த முடியும். இதில் நிறைய இழப்புகளை சரி பண்ணாலே அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். அப்போ அதை செய்யலாம். ஆனால் இந்த திராவிடியா மாடல் அரசாங்க அதில் முனைப்பு காணிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, அந்த அரிசியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, 1 கிலோ அரிசியில் 34 ரூபா வந்து மத்திய அரசினுடைய அந்த அரிசியினுடைய விலை வந்து இன்றைக்கு உடைய நிலவரப்படி 34 ரூபா ரேஷனில் கொடுக்கக்கூடிய வழங்கப்படுற அரிசியினுடைய விலை 34. 1 கிலோ அரிசிக்கு மத்திய அரசு மோடி கொடுக்கறது 32 ரூபா. இந்த நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுக்கறது 2 ரூபா தான். 34 ரூபாய்க்கு 34 ரூபாய்க்கு 2 ரூபாய் இவர் போட்டுட்டு, இவருக்கு போட்டோ இவங்க அப்பனுக்கு போட்டோ எல்லாம் வந்து நொட்டிக்கிட்டு திரிகிறாங்க. எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் பாருங்கள். 32 ரூபா கொடுக்கறது மோடி, உங்கள் கணக்கு படி தான் நான் சொல்கிறேன். பிரதமர்னு எடுத்தீங்கன்னா மத்திய அரசு சிம்பிளை வைங்க, மாநில அரசு சிம்பிளை வைங்க. எதுக்கு நீங்கள் உங்கள் போட்டோ உங்கள் அப்பன் போட்டோலாம் வைக்கிறீங்க, தப்பு தானே?
நீங்கள் இப்போ பிரதமர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இல்லை உங்கள் ஃபோட்டோ வைங்க, ஒரு பக்கம் பிரதமருக்கு ஃபோட்டோ வைங்க, அவர் தானே உங்களுக்கு 34 ரூபா கொடுக்க, 32 ரூபா யாரும் கொடுக்கலைங்க, எல்லாம் வரி பணத்தை தான் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் பிரதமர்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரதமர் 34 32 ரூபா கொடுக்குறாரு. 34 ரூபா அரிசிக்கு 32 ரூபா கொடுக்கக்கூடிய பிரதமருடைய ஃபோட்டோ கிடையாது, ஆனால் வெறும் 2 ரூபா போடக்கூடிய உங்கள் ஃபோட்டோ, அப்புறம் உங்கள் அப்பா ஃபோட்டோ, அது எதுக்கு? எவ்வளவு பெரிய எத்துவாளித்தனம் பாருங்கள். இதுதான் இவங்களுடைய இந்த மாடலுக்கு பேர் தான், இந்த மோசடி மாடலுக்கு பேர் தான் திராவிடிய மாடல். இது இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இந்த லட்சணத்தில் தான், இந்த மாதிரி போயிட்டுருக்கூடிய இந்த நேரத்தில் தான் இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி அந்த ஏழைகள் வந்து ஒரிஜினலாகவே அரிசி வாங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் போனீங்கன்னா சென்னை, நம்ம இருக்கக்கூடிய பகுதி சென்னைங்கிறனா சென்னை வச்சு நான் பேசுகிறேன். இந்த முதல்ல ஒரு 3-4 நாளைக்கு மட்டும்தாங்க கோதுமை இருக்கும் ரேஷன் கடையில். ஒரு 3-4 நாள் அதிகபட்சம் ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குற அந்த கோதுமையே இருக்காது. அந்த கரெக்டாக அந்த முதல்ல போய் வாங்குறதுக்கு டார்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க சில பேர். அவங்க கரெக்டாக போய் வாங்குறாங்க பாருங்க, அவங்க மட்டும் கோதுமை கிடைக்கும். அதுலேயும் கொஞ்சம் ரொம்ப அதிகமான பேர் முதல்ல போயிட்டாங்கன்னா அதுவும் ஒரு நாளைக்கு முன்னக்கூட்டியே காலி ஆகிட்டுன்னு சொல்லிடுவாங்க. இதாங்க நிலவரம். கடைசி வரைக்கும் அந்த கோதுமையை கூட ஒழுங்காக கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. அந்த லட்சணத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த அந்த பருப்பு பாமாயில், பருப்பெல்லாம் எவ்வளவு அத்தியாவசிய பொருள், பருப்பு பாமாயில் இதையும் கூட இப்போ வந்து நிப்பாட்டுறதுக்கு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்து இதை எடுத்து அவர் என்னமோ அறிக்கை விட்டு இதுக்கு ஒரு நான் போராட்டம் பண்ண போகிறேன் அதை போகிறேன்னு சொல்லி. ஏன்னா வேறு நாதி இல்லை. இந்த கம்யூனிஸ்ட்காரெல்லாம் செத்து போயிட்டான். இன்னும் எவனுமே வெளியே வரமாட்டான், பேசவே மாட்டான். என்னமோ இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வர்றது வரைக்கும் அவ்வளோதான். அப்புறம் காங்கிரஸுக்காரங்க கூட்டணி தர்மம் போயிடும், அதனால அவங்களும் வாயை திறக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து திருமாவளவனுக்கு தோழமை சுட்டிடும், அதனால அவரும் வாயை திறக்க மாட்டார். ஏழைகள் பங்காளன்னு சொல்லுவார். ஆனால் கம்யூனிஸ்ட்களும் இப்படி தான் ஏமாற்றுவாங்க. நாங்கள் எல்லாம் ஏழைகளுடைய தோழன்பாங்க, பங்காளிம்பாங்க. இவங்க இப்போ வந்து திமுகவினுடைய பங்காளியாக இருக்கனால, கூட்டாளியாக இருக்கனால இதை பற்றி இனிமே வந்து இதை வாயே திறக்க மாட்டாங்க. அண்ணாமலை ஒரு அந்த ஐபிஎஸ் மனிதன் மட்டும்தான் இனிமேல் பேசணும். அவர் இனிமேல் இதை பேசி இதை வந்து பெரிய பிரச்சனை ஆக்கினா ஒருவேளை தீர்வு கிடைக்கலாம், கிடைக்கும். ஏன்னா அவர் தொட்டதெல்லாம் துலங்குது இல்லை, அதனால் அவர் இனிமேல் இதை பற்றி எதாவது பேசி அறிக்கை விட்டு ஏதாவது ஒரு இதை சொன்ன பிறகு தான் இவங்க அதுக்கு பிறகு வேறு எங்கேயாவது வேலை பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.